அதை பயன்படுத்திக் கொள்ளலாம். மங்கள இசை ஒலிக்க நம்முடைய சிறப்பு விருந்தினர்கள் வரவேற்கப்படுகிறார்கள். நாமும் எழுந்து நின்று நம்முடைய விருந்தினர்களை நம்முடைய வரவேற்பை தெரிவிக்கும் விதமாக வெளிப்படுத்துவோம். காத்திருந்து காத்திருந்து இதோ கனிந்து போயிருக்கிறது இந்த காலம் என்பதை உறக்க சொல்லுகிற நிகழ்வுதான் இது. நம்பிக்கை வாழ்வு என்பது தளர்வை தாண்டியது என்பதை இந்த உலகத்திற்கு சொன்னவர் புனித தேவ சகாயம். அவருடைய அன்பு பிள்ளைகளாக அவரின் வாழ்வு மிழுமியங்களை நமதானதாக மாற்றுவதற்காக வீர சபதம் எடுப்பதற்காக இந்நிகழ்வில் நாம் பங்கு எடுத்துக் கொண்டிருக்கிறோம். உணர்ச்சி பொங்கும் மனநிலையோடு வாழ்க்கை கற்றுக் கொடுக்கக்கூடிய பாடங்கள் எல்லாம் எவ்வளவு இருந்தாலும் இந்த நாள் கற்றுக் கொடுக்கக்கூடிய செய்தி எல்லாம் நம்பிக்கையில் நிலைத்திருப்போம், தளரா வாழ்வை வெளிப்படுத்துவோம், சமத்துவ அறநெறியை கற்றுக் கொடுப்போம் என்பதுதான். ஆகவே அருமையான இந்நிகழ்வு நம் ஒவ்வொருவருக்கும் ஆனந்தை தருகிற நிகழ்வு. எத்தனையோ ஆயர்கள் முன்னெடுத்த சிறப்பான பணி இது. எத்தனையோ அருள் பணியாளர்கள் இதற்காக தங்களுடைய வாழ்வை தியாகம் செய்த தருணங்களை நினைத்து பார்க்கிறோம். இந்த மண்ணின் இறை மக்கள் இவருடைய புனிதர்பட்ட நிகழ்வுக்காக செலவு செய்த நேரங்கள் நிறைய நிறைய அவ்வளவும் இன்று கனிந்திருக்கிறது. மே மாதம் 15 நாள் பாசமிகு திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களுடைய அன்பு செயல்பாட்டால், அன்பு அசைவினால் நம்முடைய புனிதர் தேவ சகாயம் உலகளாவிய பீடத்திற்குரியவராக அறிவிக்கப்பட்டதனுடைய நன்றி விழாவை இதோ இந்த நேரத்தில் நாம் கொண்டாடுகிறோம். எழுந்து நின்று நம்முடைய விருந்தினர்களை அன்போடு வரவேற்கிறோம். மகிழ்வோடு நடைபெறக்கூடிய இந்த நிகழ்வு நம்முடைய இதயத்தினுடைய உணர்ச்சியை உணர்வை வெளிப்படுத்துகின்ற நிகழ்வு. இந்த நிகழ்விற்கான அடையாளத்தை வரவேற்பை திருத்தந்தையினுடைய இந்திய தூதுவருக்கும் இந்திய ஆயர் பேரவையினுடைய தலைவருக்கும் கர்தினால் ஜார்ஜ் ஆலஞ்சேரி அவர்களுக்கும் ஏனைய ஆயர் பெருமக்களுக்கும் அணிவித்து வரவேற்பை நாம் அளிக்கிறோம். எவ்வளவுக்கோ சிரமங்கள் எடுத்து தொலைதூரம் பயணம் மேற்கொண்டு இந்த நிகழ்வுக்காக பங்கெடுக்கிற அத்தனை பேரையும் நன்றி உணர்வோடு நமது வரவேற்பை தெரிவித்துக் கொள்கிறோம். அனைவரும் அமர்வோம். வலிகளை தாண்டிய வாழ்வு உத்தரவாதமானது, அது தருகிற ஆதாயம் மேன்மையானது என்பதை
உலகத்திற்கு வெளிப்படுத்திய நம்முடைய தமிழ் மகன் புனித தேவ சகாயத்தினுடைய புனிதர் பட்ட நன்றி விழாவை கொண்டாடுவதற்காக கூடி வந்திருக்கிறோம். அதிலும் சிறப்பாக தூய ஆவியாரின் பெருவிழாவில் இந்நிகழ்வு நடைபெறுவது நம் அனைவருக்கும் மிகுந்த மகிழ்ச்சியை தருகிறது. ஆகவே மகிழ்வினரை இந்த நிகழ்வை தூய ஆவியாருடைய உடனிருப்பை வேண்டி அவருடைய அன்பையும் ஆசீரையும் எதிர்பார்த்து தூய ஆவியார் இறைவேண்டலோடு இத்திருநிகழ்வை நாம் தொடங்குகிறோம். அனைவரும் எழுந்து நிற்போம். பிளீஸ் ஸ்டாண்ட் ஃபார் த ஹோலி ஸ்பிரிட் பிரேயர். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே தூயாவியாரே இறைவா எழுந்தருளிவாரும் விண்ணகத்திலிருந்து உமது அருள் ஒளியின் கதிர்களை அனுப்பும் ஏழைகளின் தந்தையே, உடைகளை கொடுக்கிறவரே, இதயங்களின் பேரொழியே, எழுந்தருளிவாரும் இறை ஆறுதலானவரே, ஆன்மாக்களுக்கு இனிய விருந்தாளியே, தெரிந்த இரக்கமுள்ள இளைப்பாற்றியே, நோயில் நலமே, வெயிலில் குளிர்ச்சியே, அழுகே ஆறுதலே, எழுந்தருளி வாழும் மிகுந்த மகிழ்ச்சியோடு பேருளியே, உன் நம்பிக்கையாளர்களே நிரப்பும் உமது தெய்வீகமின்றியே, மனிதரிடத்தில் குற்றமில்லாதது ஒன்றுமில்லை, தூய்மையற்றதை தூய்மையாக்கும், உயர்ந்ததை நனையும், காயங்களை குணமாக்கும், வணங்காதலை வணங்க செய்யும், குளிரோடு இருப்பதை குளிர் போக்கும், தவறினதை செவ்வனே நடத்தும், உம்மை நம்பிய எமக்கு திருக்குடைகள் ஏழையும் கொடுத்தருளும், புண்ணிய பேர்களையும் நல்ல இறப்பையும் முடிவில்லா பேரின்பத்தையும் எங்களுக்கு தந்தருளும். ஆமென். தொடர்ந்து நின்றவாறே நம் தாயாம் தமிழுக்கு வணக்கம் செலுத்துவோம். தமிழ்தாய் வாழ்த்து பாட வருகிறார்கள் திருச்சிலுவை கல்லூரி பேராசிரியர்கள். தடம் பார்த்து நடப்பவர்களை விட தடங்களை பதிவு செய்வர்களை தான் இந்த உலகம் வரலாறாக பதிவு செய்கிறது. அத்தகைய வரலாற்று மனிதர் புனிதர் தேவசகாயம். தடம் பதித்தவர் தன்னுடைய வாழ்வால் அவருடைய வாழ்க்கையை மீண்டும் நினைவலைகளாக நம்முடைய கண்ணுக்கு காட்சியாக கண்டுகளிப்பதற்காக இந்த நேரம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. வனப்பொரு கலை நிகழ்வு கலை நிகழ்ச்சிகள் வழியாக புனித தேவ சகாயத்தினுடைய
வாழ்க்கையை நாம் திருப்பி பார்ப்போம் நமக்கான விழுமியங்களை அவரிடத்திலிருந்து கற்றுக்கொள்வோம்
கரைசர்ஜி தேவசாயம் ஒரு புதுநிலை கிறிஸ்தவர் புதுநிலையினர் என்றால் உலகத்தின் மத்தியிலே தாங்கள் மேற்கொண்ட பணியில் மற்றவர்களோடு உள்ள உறவிலும் தன்னுடைய வாழ்க்கையை வாழ்கிறவர்கள் புதுநிலையினர். அவர் ஒரு புதுநிலையினர் மற்றும் அவர் திருமணமான புதுநிலையினர். அவருடைய வாழ்வில் அவர் யதார்த்தமாக கடைபிடித்த சமத்துவம் என்ற பண்பு மேல்நோக்கி இருக்கிறது. அந்த காலத்திலே கீழ் ஜாதியினர் என்று ஒதுக்கப்பட்டிருந்த அந்த ஒரு சூழலிலே தீண்டாமையும் போன்ற தீமைகள் பரவியிருந்த அந்த ஒரு காலகட்டத்திலே எல்லா மக்களும் ஒன்றே, கடவுள் ஒருவர் என்றால் கடவுளுடைய பிள்ளைகள் எல்லாரும் ஒன்றே. எனவே ஜாதி இல்லா சமத்துவத்திற்காக வாழ்ந்தவர். என்னுடைய தன்னுடைய வாழ்க்கையிலே அதை வாழ்ந்து காட்டியதனால தான் அவருக்கு பெரும் பிரச்சனை ஏற்பட்டது. தன்னுடைய நம்பிக்கை என்பது வெறும் வழிபாடுதான் என்று அவர் இருந்திருந்தால் அவருக்கு ஒரு பிரச்சனையும் இருந்திருக்காது. இல்லை இல்லை, நம்பிக்கை என்பது வாழ்வில் வெளிப்பட வேண்டும் என்றால் வாழ்வில் எல்லா மக்களையும் நான் என்னை போல கருத வேண்டும், கடவுளைப் போல கருத வேண்டும் என்றால் எல்லாரும் சமமே. எனவே ஜாதியை அவர் மறுத்தார், ஜாதி கட்டுப்பாடுகளை மீறல் செய்தார். எனவே தான் அவருக்கு பெரிய பிரச்சனை ஏற்பட்டது. அதற்காக அவர் துணிந்து நின்றார், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய நேரில் நின்று எல்லா மக்களும் ஒன்றே என்று எடுத்துரைத்தார். எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்தின் 11வது அத்தியாயம் 1வது இறைச்சொற்றொடர் இவ்வாறு சொல்லுகிறது. நம்பிக்கை என்றால் நாம் காணாத ஒன்றை எதிர்நோக்குகின்ற நிலை, அது நடக்கும் என்ற ஐயமற்ற நிலை. மறைசாட்சி புனித தேவ சகாயமும் காணாத ஒன்றை ஆனால் ஐயமில்லாமல் நடக்கும் என உறுதியாக நம்பினார் என்று சொல்லலாம். எது நடக்கும் என நம்பினார்? ஆண்டவர் இயேசுவை போல இந்த இறையாட்சி என்கின்ற ஒரு சமத்துவ சமூகம் இந்த உலகத்தில் உருவாக்க முடியும் என நம்பினார். ஆண்டவர் இயேசுவுக்கு ஒரு யோர்தான் திருமுழுக்கு அனுபவம் வாழ்வை ஒட்டுமொத்தமாக மாற்றி அமைத்து இந்த உலகத்தில் இறையாட்சிக்காக அவரை பணித்தது என்றால் மறைசாட்சி புனித தேவ சகாயத்திற்கும் அவர் பெற்ற திருமுழுக்கு இந்த ஒரு யோர்தானின் அப்பா அனுபவத்தை அவருக்கு கொடுத்தது. ஆண்டவர் இயேசுவை போல இந்த உலகத்தை புதிய பார்வையாக பார்த்தார். இங்கு வாழ்கின்ற எல்லா மக்களும் இறை தந்தையுடைய மக்கள் என்பதை கண்டு உணர்ந்தார். எனவே சாதிகளற்ற, வேதங்களற்ற, ஏற்ற தாழ்வுகளற்ற, பிரிவுகளற்ற சமத்துவமான ஒரு சமூகம்தான் ஆண்டவர் இயேசுடைய அந்த இறையாட்சி சமூகம். அதுவே இந்த திருமுழுக்கு தனக்கு விடுக்கின்ற அறைக்கூவலும் அழைப்பும் என்பதை உணர்ந்திருந்தார். அதையே அவர் நம்பிக்கையாக கண்டார். இதற்காக அவர் உழைத்தார், எல்லா மக்களோடும் பழகினார். இந்த நம்பிக்கை தான் துன்பங்களை எல்லாம் தாங்கிக் கொள்கின்ற துணிவை தந்தது. அதை கடந்து தன்னுடைய உயிரையும் துச்சமென ஆண்டவர் இயேசுவுக்காக தருவதற்கான உறுதியையும் தந்து நின்றது என்று சொல்லலாம். குமரி மண் என்று மகிழ்கின்றது. ஏனெனில் புனிதர் ஒருவர் தோன்றியுள்ளார். மண்ணின் மறைசாட்சி பார்ப்போற்றும் புனிதராக உயர்த்தப்பட்டுள்ளார். எனவே அகமகிழ்வோம், அக்களிப்போம், இறைவனுக்கு நாம் நன்றி கூறுவோம். இன்னும் அவருடைய நோக்கம் ஆண்டவர் இயேசுடைய நற்செய்தியை பாடுகளால் மக்களுக்கு அறிவிப்பது. தன்னுடைய துன்பங்களாலும் துயரங்களாலும் மக்களுக்கு நற்செய்தியை அறிவித்தார். எல்லாவற்றிற்கு மேலாக இவர் ஒரு புனிதராகவே இந்த மண்ணிலே வாழ்ந்தார், இந்த மண்ணிலே மடிந்தார். இன்றும் நம்முடைய உள்ளங்களிலே புனிதராக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். எனவே நாமும் சமத்துவ சமுதாயம் படைப்போம், அன்பின் நற்செய்தியை மக்களுக்கு அறிவிப்போம், வீர விசுவாசத்தோடு வாழ்வோம். அன்பானவர்களே, ஒவ்வொரு கிறிஸ்தவனும் கிறிஸ்துவின் மனநிலையை பின்பற்றி வாழ கடமைப்பட்டிருக்கிறார்கள். கிறிஸ்துவை அறிந்த புனித தேவ சகாயம் கிறிஸ்துவனுடைய மனநிலையை உள்வாங்கி வாழ்ந்தார் என்பதற்கு தெளிவுகள் ஏராளம். அந்த 3 ஆண்டு கால பாடுகள் இயேசுவின் சிலுவை பாதையே நமக்கு உணர்த்துகிறது. தன்னுடைய பாடுகளின் பாதையில் உடன் பயணித்தவர்கள் எவரையும் இயேசு அவர்களுக்கு ஆறுதல் கூறினார், அவர்களுக்காக ஜெபித்தார். புனித தேவ சகாயம் அவரை துன்புறுத்தியவர்களுக்கு எதிராக எதுவும் பேசியதாக வரலாறு கூறவில்லை. பெருவுளையில் உள்ள இந்த இடத்தில் மரண தண்டனை நிறைவேற்றுவதற்காக பொறுப்பு ஒப்படைக்கப்பட்ட ஆராய்ச்சியாளருடைய வீட்டின் முற்றத்தில் பட்ட வேப்ப மரத்தில் கட்டி போடப்பட்டார். அந்த ஆராய்ச்சியாருக்கு குழந்தை செல்வம் இல்லை என்ற குறையை தன்னுடைய ஜபத்தால் தீர்த்து வைக்கின்றார்.
இயேசு ஆண்டவர் தன்னை சிலுவையில் அறைந்தவர்களுக்காக மன்றாடியது போல இவரும் தன்னை கொல்வதற்காக காத்திருந்த அந்த நபருக்காகவே இறைவனை மன்றாடி அற்புதத்தை நிகழ்த்துகின்றார். இவ்வாறு புனித தேவ சகாயம் ஆண்டவர் இயேசுவின் மனநிலையை உள்வாங்கி நம் அனைவருக்கும் முன்மாதிரியாக இருக்கிறார். இந்த புனிதருடைய பரிந்துரையை நாடுவோம். நாமும் நம்முடைய நம்பிக்கையில் உறுதி பெறுவோம், வளர்வோம். மறைசாட்சி தேவ சகாயத்தினுடைய புனிதரப்பட்டத்தை முன்னிட்டு பேராயமாக மகிழ்ந்து கொண்டாடும் நல்ல நிகழ்வுகளே, கன்னியாகுமரி பேராத்தியின் வழியிலே எங்களுடைய மகிழ்வான பாராட்டுகளை சொல்வதில் அதிக மகிழ்ச்சி அடைகின்றோம். இந்த தூய வாழ்விற்கென்று தேவ சகாயம் தன்னை முற்றிலும் அர்ப்பணித்து கொண்டபடினாலே வாழ்வின் இறுதியிலும் ஆண்டவர் சுத்தமானபடி அவருடைய நெருக்கடியான நிலைமையிலும் கடவுளுக்கு சாட்சியாக வாழ்ந்தார். திருமறையிலும் திருச்சபை வரலாற்றிலும் என்னுடைய எண்ணத்தின் அடிப்படையிலே ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவர்கள் இறுதி வரை உறுதியாக இருந்தவர்கள் பல பாடுகள் இன்னல்கள் இவைகளெல்லாம் அனுபவித்தார்கள். முதலாம் நூற்றாண்டு, இரண்டாம் நூற்றாண்டு மற்றும் ஏனைய நூற்றாண்டுகளெல்லாம் சொல்லப்படுகின்ற போது ஆண்டவருக்காக வாழ்ந்தவர்கள் கொடூரமாக நடத்தப்பட்டார்கள். திருச்சபையின் தந்தையர் என்று போற்றப்படுகின்ற தர்த்துலியன் சொல்கின்ற போது இரத்த சாட்சியின் இரத்தம் திருச்சபையினுடைய வித்து என்று சொல்லி இரத்த சாட்சிகளாக மறித்தவர்களை புனிதமாக கருதினார். ஒரு தென்னிந்திய திருச்சபையோடு குமரி மாவட்டத்திலே ரோமன் கத்தோலிக்க திருச்சபையின் வழியாக ஆண்டுடைய பணிவிடுகளை நிறைவேற்றியவர்களில் ஒருவராக புனித தோமாவை போற்றுகின்றோம், புனித சவரியாரை போற்றுகின்றோம். தொடர்ந்து மக்களோடு மக்களாக மக்களுக்காக வாழ்ந்து கடவுளுடைய சித்தத்தின்படி இறையழைப்பை பெற்றவர் தான் இந்த புனிதர் தேவசகாயம் அவர்கள். அவர் வாழ்வின் நிலைமையிலே நெருக்கடிகளின் விளிம்பின் அற்றத்திலே சென்ற போதும் வாழ்வின் நிலைமையிலே வாழ்வா சாவா என்று சொல்லும் நிலைமை வந்த போதும் அவர் எந்த காரியத்திலும் ஆண்டவரை விட்டு பின்வாங்காது தன்னுடைய பொறுப்பான காரியங்களை வாழும் மக்களுக்காக சமூகத்திற்காக மனித நேயத்தோடு செயல்பட்டார். எனவே அவர் இன்றும் புனிதர் என்று போற்றப்படுவது நம்முடைய தாய் தெரு நாட்டிற்கு மகிழ்வான காரியம். திருச்சபையாக பேராயமாக இந்த மகிழ்வில் பங்கு கொள்வதில் அதிக மகிழ்ச்சி அடைகின்றோம். இறையாசியும் சாட்சியும் அனைவருக்கும் நன்மையாக காணப்படட்டும். ஆமேன். வணக்கம். என் திருவிதாங்கூர் தமிழ் பகுதியிலே வாழ்ந்தவர் மறை சிறப்புமிக்க தேவ சகாயம் அவர்கள். அவர் இந்த மண்ணின் மைந்தர். அவர் இந்த மண்ணிலே பிறந்தது இந்த மண்ணுக்கு மகத்துவம். மனிதர்களை புனிதமாக்குவதும் அதன்தான். எனவே கத்தோலிக்க சமயத்தை சார்ந்து வாழ்ந்து அதனால் பல துன்பங்களை இன்னல்களை அச்சுறுத்தல்களை அனுபவித்த பின்னாலும் தெளிவாக தன் வாழ்க்கையை அமைத்து கொண்ட அந்த பெருந்தகை தான் தேவ சகாயம் அவர்கள். அவர்கள் இன்று புனிதர் பட்டம் பெற்றிருப்பது இந்தியாவுக்கு பெருமை, தமிழகத்திற்கு பெருமை, அதோடு மலையாளத்திற்கு பெருமை, தமிழுக்கும் பெருமை. அவருடைய வாழ்க்கையிலே அவர் தந்த செய்தி மனிதத்தை மறுக்கும் சாதியை மறுக்க அவர் சொன்னார். மனிதம் கெட்டது சாதி. விவேகானந்தன் இந்த தென்கோடியை பார்த்து பேய்கள் குடியிருக்கிற கூடாரம் என்று சொன்னார். ஐயா வைகுண்டர் ஜாதியத்திற்கு எதிராக, ஜாதியை எவன் படைத்தானோ அவன்தான் ஈசன், அவன்தான் கலியன் என்று அரசனுக்கு எதிராக குரல் கொடுத்த காலம் அது. சாதி எல்லா சமத்துவம் வேண்டும் என்று விரும்பியதனால்தான் அவர் உயர்ந்த ஜாதியில் பிறந்த பின்னாலும் மலையாள ஆதிக்கம் கொண்ட அந்த அரசருடைய சாதியிலே வாழ்ந்த சாதியில் இருந்தாலும் அவர் சமயம் மாறிய காரணத்தினால் அவர் தண்டிக்கப்பட்டார். அதுபோல சாதாரண பாவப்பட்ட மக்களுக்கு தண்டம் இறை கூலி வகுக்கக்கூடாது. ஆறில் ஒரு கடமை, ஆறில் ஒன்று அரசு வரியாக வாங்க வேண்டும், அதற்கு உயிர் வாங்கக்கூடாது என்று சொல்லக்கூடிய அளவுக்கு வன்கொடுமை இருந்த அந்த காலகட்டம். எனவே அந்த காலகட்டத்திலே அவருடைய வாழ்க்கை இந்த உலக வரலாற்றுக்கு ஒரு நல்ல செய்தியை வைத்திருக்கிறது. அந்த செய்தியை ஏற்று இந்த உலக எதிர்கால உலகம் நன்னறிப்பட்டு மனிதநேயம் புனித வேதம் என்ற அடிப்படையிலே சாதியற்ற ஒரு சமூக நீதி சமநீதி காலமாக பரிணமிக்க இறையருளை இறங்கி பிரார்த்தித்து வணங்கி வாழ்த்தி அமைகிறேன். அன்பு வணக்கம். எல்லோரும் கடவுளின் பிள்ளைகளே என்பதை உரக்கச் சொன்னவர் நம்முடைய மறை சாட்சி தேவ சகாயம் அவர்கள். எல்லோரும் ஓர் குலம், எல்லோரும் ஓர் நிறை என்று 20ஆம் நூற்றாண்டில் பாரதி பாடிய பாடலுக்கு முன்பே வாழ்ந்து காட்டியவர் நம்முடைய மறைசாட்சி அவர்கள். நீலகண்டன் என்கின்ற இயல்பெயரோடு அரசு பணிகளினுடைய உச்சம் தொட்டு கொண்டிருந்த ஒரு காலகட்டத்தில் ஜாதிய ரீதியாக
வர்க்க ரீதியாக ஒரு மேம்பட்ட சமூகத்திலிருந்து சாதாரண மக்களுக்காக இறங்கி வந்த ஒரு ஞான அருவியாக நாம் பார்க்கின்றோம். பிறப்பினால் உயர்குலம் என்று கருதப்பட்டு கொண்டிருந்த ஒரு சமூகத்திலிருந்து இவற்றையெல்லாம் துறந்து கொண்டு எல்லோருக்குமான சாட்சியாக எல்லோருக்குமான உழைப்பாக அவர் இறங்கி வந்திருக்கின்றார். சாணம் தெளித்து விடிந்த சாதாரண முற்றங்களிலெல்லாம் ஞானம் தெளிக்க நடந்த ஒரு வாழ்ந்த ஒரு கோமானாக மறைசாட்சி தேவசகாயம் அவர்கள் இருக்கின்றார்கள். கருவூலம் காக்கும் அரச பதவியை புறந்தள்ளிவிட்டு தெருவோரும் இறங்கி குருசு பதவிக்காக அவர் தன்னுடைய குருதிகளை ஈந்திருக்கின்றார். எல்லோரும் கடவுளின் பிள்ளைகளே என்கின்ற அடிப்படையில் எல்லோரும் மத வேறுபாடின்றி, ஆதி வேறுபாடின்றி, மொழி வேறுபாடின்றி இந்தியா, குறிப்பாக தமிழகம், குறிப்பாக கன்னியாகுமரி மாவட்டம் அந்த மறைசாட்சி புனிதரை என்று மனம் உவழ்ந்து வாழ்த்துகிறது. இல்லை, வெளிநாடுகள்லாம் நிறைய புனிதர்கள் இருக்காங்க அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கோம். அப்போ அடிக்கடி அவங்க அந்த புனிதர்கள் வாழ்ந்த இடத்துல இருக்கிறவங்க எல்லாம் கொடுத்து வச்சவங்க அப்படின்னு பல தடவை நினைச்சிருக்கோம். ஆனால் இன்னைக்கு நம்ம மண்ணில் நம்ம இடத்துல வாழ்ந்த ஒருத்தர் வந்து, நம்ம தமிழ்நாட்டில் வாழ்ந்த ஒருத்தருக்கு வந்து புனிதர் பட்டம் கொடுத்துருக்காங்க. அது ரொம்ப பெருமையாக இருக்குது, ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது. ஒரு புனிதரானது அறந்த உடனே முத்துக்கூர் பட்டம் கிடச்ச நேரங்களில் எங்களுக்கு பயங்கர மகிழ்ச்சியாக இருந்தது. இதுக்காக நானும் நார்வலில் போயிருந்தேன். அங்கே அதை கேட்ட நேரத்தில் எங்களுக்கு ஆனந்த கண்ணீர் தான் இருந்தது. பொது புனிதர் பட்டம் ஆனதும் நினைத்து நாங்கள் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறோம். ஊர்வலம் போகுது, ஊர்வலம் போகுது, ஊர்வலம் போகுது, இறுதி ஊர்வலம் போகுது. அன்று இறைவனின் ஊர்வலம், இன்று மனிதனின் ஊர்வலம். அன்று இறைவனின் ஊர்வலம், இன்று மனிதனின் ஊர்வலம். அதில் மாண்புகள் மலர்ந்திடும், பொது வாழ்வுகள் பிறந்த வாழ்ந்த
உத்தமமா ஆரல் மலையின் நாயகனே ஆண்டவர் இயேசுவின் சீடனே அடியவர் எமக்காய் வேண்டிடுவீரே ஆன்மதாகம் தீர்த்திடுவீர் அடியவர் எமக்காய் வேண்டிடுவீர் ஆரல் மலையின் நாயகனே கண்டா, நீ எல்லா கலைகளிலும் சிறந்து விளங்குகின்றாய். தங்களின் ஆசீர் வீர விளையாட்டுகளில் மட்டுமல்ல நல்ல பண்புகளையும் வளர்த்து வருகின்றாய். ஐயா, நேற்று ஒரு அம்மா சிறு பிள்ளைகளோடு அழுது கொண்டே வந்தார்களே, யார் அவர்கள்? அது கணவனை இழந்த பெண், பசியும் பட்டினியுமாக கஷ்டப்படுகின்ற குடும்பம். ஐயோ பாவம். அரசு விதிக்கும் பல்வேறு வரிகளை அவர்களால் செலுத்த முடியவில்லை. வரி வசூலிக்க வந்தவர்கள் இருந்த ஒரே குடிசையையும் பிரித்தெறிந்து விட்டார்கள். ஏன் தான் இவ்வளவு கொடூரமாக நடந்து கொள்கிறார்களோ? என் அம்மாவிடம் கேட்டு எங்கள் வீட்டில் தங்க வைக்கட்டுமா? உன் நல்ல மனதை பாராட்டுகிறேன். அம்மா, அம்மா, நீலா, என்னோடு களரி பயிலும் நண்பர்களை வீட்டுக்கு அழைத்தேன். அவர்கள் நாங்கள் வரமாட்டோம், வரக்கூடாது என்று சொல்லிவிட்டார்கள். ஏன் அம்மா? தாழ்ந்த ஜாதியினரை நம் வீட்டில் அனுமதிப்பதில்லை. மனிதர்களில் என்னம்மா தாழ்ந்த ஜாதி உயர்ந்த ஜாதி? எல்லோரும் சமந்தானே, அதுதானே நீதி. அது இப்போது உனக்கு புரியாது, குளித்து விட்டு சாப்பிடவா. Oh,
நம் நாட்டு வீதியில நாதன் இயேசு பாதையில முதல் முதலாய் வேத சாட்சி முன்ன கதை கூறணுமா முறைப்படியே பாடணுமா அதை துறக்கு கொட்டார வாசல் அந்த மார்த்தாண்டவர் மாவின் பாவில் அவை மண்டிக்கிது அரசு தண்டிக்கிது நெறி கட்ட பின்னே வராது தேரரசு ஆரல் வாய்ப்பாறை கிட்ட வாங்கோ ஆஹாஹா என்று சொல்லி போங்கோ அங்க ஓடுங்க ஓடுங்க நாடி மனம் ஒன்றாக கூடி புகழ் பாடுது பறக்குது கோடி ஆரல் வாய்ப்பாறை கிட்ட வாங்கோ ஆஹாஹா என்று சொல்லி போங்கோ சக்கரம் சுழல்கிறது. கல்வியிலும் வீர விளையாட்டுகளிலும் மனித நேயத்திலும் மனிதர்கள் அனைவரும் சமம் என்ற உயர்ந்த எண்ணத்திலும் வளர்ந்த நீலகண்டன் தனது 28வது வயதில் அரண்மனையில் பணிக்கமர்த்தப்படுகிறார். தச்சுப்படை தளபதி டிலனாய் தலைமையில் குளச்சலை முற்றுகையிடுகிறது. திருவிதாங்கூர் படைகளுக்கும் தச்சு படைகளுக்கும் இடையே கடும் போர் நடைபெறுகிறது. சூடிய நம் தளபதி தச்சுப்படை தளபதியை கைது செய்து அழைத்து வருகிறார். சபாஸ், வெற்றி விழாவுக்கு ஏற்பாடு செய்யுங்கள். அரசே, தச்சு தளபதி சிறந்த வீரர். நவீன முறையில் படைகளுக்கு பயிற்சி கொடுப்பதிலும் நவீன ஆயுதங்களை உருவாக்குவதிலும் வல்லவர். தாங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீர்கள்? நவீன ஆயுதங்களை தயாரிக்கவும் நமது படைகளை நவீனப்படுத்தவும் தளபதி டிலனாயை பயன்படுத்தலாம். நல்ல திட்டம்தான். டிலனாய் ஒரு கத்தோலிக்க கிறிஸ்தவர். அதனால் என்ன, அழைத்து வாருங்கள், உரையாடுவோம். டிலனாயுடன் உரையாடிய மன்னர் மார்த்தாண்டவர்மா அவரின் திறமையை உணர்ந்து கொள்கிறார். தனது படையை நவீனப்படுத்தவும் தலைமையேற்று நடத்தவும் பொறுப்பை ஒப்படைக்கிறார்.
அரசருக்கு வணக்கம். நீலகண்டா, தளபதி டிலனாய் நவீன ஆயுதங்கள் தயாரிக்க ஆயுதசாலை நிறுவ வேண்டும். அதற்கு வசதியாக உதயகிரி மலையில் கோட்டை ஒன்று கட்ட வேண்டும். கோட்டையின் உள்ளே ஒரு வீடும் ஒரு கத்தோலிக்க ஆலயமும் கட்ட வேண்டும். அப்படியே செய்கிறேன். தாபம் இருந்து தேவல் துணை எடுத்து திலநாயி நட்பினிலே தூக்கி பிடித்தார். நான் திலநாயி நட்பினிலே தூக்கி பிடித்தார். மார்த்தாண்டவர் மாவுக்கு மாறாத வீரங்குண்டு வேண்டும் பணியாற்றி வர காத்து கிடந்தார். வேண்டும் பணியாற்றி வர காத்து கிடந்தார். மன நிம்மதியோ தானே தாபம் இருந்து எடைந்து திலநாயி நட்பினிலே தூக்கி பிடித்தார். ஞான திலநாயி நட்பினிலே தூக்கி பிடித்தார். நான் வந்ததை கூட கவனிக்காமல் என்ன ஆழ்ந்த யோசனையில் இருக்கின்றீர்கள்? வாருங்கள் நண்பரே. நீலகண்டன், நீங்கள் உற்சாகமாக இல்லை.
வீட்டில் மனைவி நன்றாக இருக்கிறார்களா? என் குடும்பத்தில் அமைதி இல்லை. திடீர் உயிரிழப்புகள், கந்துகாலிகளின் மரணம், விளைச்சலும் சரியில்லை. எவ்வளவோ மந்திரங்கள் மாந்திரியங்களும் செய்தும் ஒரு பயனும் இல்லை. ஓ ஜீசஸ், நண்பரே, துன்பங்களைக் கண்டு துவண்டு போகக்கூடாது. துன்பங்களையும் இன்பங்களையும் சமமாக கருத வேண்டும். திருவிவிலியம் கூறுகிறது, யோபு என்று ஒருவர் வாழ்ந்தார், கடவுள் பக்தர். அவருக்கும் இப்படியே நடந்தது. ஒரே நாளில் பெற்ற பிள்ளைகள் இறந்தன, பசுக்களும் ஒட்டகங்களும் அழிந்து போயின, விளைச்சல்களெல்லாம் நெருப்பில் கருகியது. யோபு என்ன சொன்னார் தெரியுமா? கடவுள் தந்தார், கடவுள் எடுத்தார். அந்த நம்பிக்கை நமக்கும் வேண்டும். யோபுவின் நம்பிக்கைக்கு பரிசாக கடவுள் பல மடங்கு திருப்பி கொடுத்தார். நீங்கள் பேசும்போது மனதுக்கு ஆறுதலாக இருக்கிறது. நான் இன்னும் நிறைய அறிந்து கொள்ள விரும்புகிறேன். இதனால் உங்களுக்கு பெரும் துன்பங்கள் ஏற்படலாம். எத்தகைய துன்பங்கள் வந்தாலும் நான் இயேசுவுக்காக ஏற்றுக்கொள்வேன். திலனாயின் பரிந்துரையை ஏற்றுக்கொண்ட வடக்கன்குளம் பங்குத்தந்தை புட்டாரி சுவாமிகள் 1745 மே மாதம் தகுந்த தயாரிப்புக்கு பின் திருமுழுக்கு வழங்கினார். லாசர், அதாவது தேவ சகாயம் என்ற பெயரை சூட்டினார்.
சொன்னவரே. உன்னை பற்றி பலரும் பலவாறாக கூற கேட்டேன். உயர் சாதியினர் கிறிஸ்தவத்தை ஏற்க கூடாது என்பது எனது ஆணை. தாங்கள் உயர்ந்த அந்தஸ்தில் இருப்பவர்கள், என் கட்டளையை மீறுவது சரியா? உண்மையின் ஒளியை கண்டுகொண்டேன், அந்த ஒளியில் பயணம் செய்ய முடிவு செய்தேன். நீ நமது தெய்வங்களை வணங்க வேண்டும் என்பதே எனது விருப்பம். அரசே, மனிதனை நேசிக்கின்ற கடவுள், மனிதர்களின் மீட்புக்காக தன் உயிரையே கொடுத்த கடவுள், சாதி என்றும் ஏழை பணக்காரன் என்றும் பாகுபாடு காட்டாமல் எல்லோரையும் சமமாக மதிக்க சொன்ன கடவுள், அவரோடு வாழவே ஆசைப்படுகின்றேன். அவரை போல இறக்க வேண்டியதும் இருக்கும். வாழ்வும் சாவும் கடவுளின் பரிசு. தண்டனைகள் உனது மன உறுதியை தவிடுபொடியாக்கும். தேவ சகாயம் எனும் மாமணியே, நெய் தேடி வந்தோர் குறை தீர்ப்பது உன் பணியே. நீ நடந்த பாதையது வாரி பாதையா, நினைக்கின்ற போது நெஞ்சம் நெருப்பாகி வேகுதையா. அழகுமேனி துடி துடிக்க வதைப்பட்டீரே, பஞ்சு தங்கு கோட்டையிலே அடைப்பட்டீரே, அழகுமேனி துடி துடிக்க வதைப்பட்டீரே. பூவரசு மரத்தினிலே கட்டுண்டீரே, உன்னுடலம் புண்படவே அடிபட்டீரே. நடந்த பாதையது கல்வாரி பாதையா, நினைக்கின்ற போது நெஞ்சம் நெருப்பாகி வேகுதையா.
புனிதர்களின் வரிசையில் பூத்துச் சிரிக்கின்றது. உண்மை கடவுளை அறிந்தார், ஏற்றுக்கொண்டார், சான்று பகர்ந்தார். தேவசகாயம் பொதுநிலை மனிதரிலிருந்து புனிதரானவர் பெற்ற திருமுழுக்கில் ஏற்றிய ஒளிரும் திரியை அணையாது காத்தவர். நாமும் உண்மை கடவுளின் இறையாட்சி கனவை நனவாக்குவோம். இயேசுவின் அன்பு புரட்சியை மண்ணில் மலரச் செய்வோம்.
நாஞ்சில் நாடும் பெருமை பெற்றது நம்பிக்கை வாழ்வு நங்கூரமானது துன்பம் தொடர்ந்து வந்த போதும் துணிந்து நின்று எதிர்த்த வீரரே பயமதை நெஞ்சினில் வேரறுத்து சாவை சந்தித்த சகாயமே பயமதை நெஞ்சினில் வேரறுத்து சாவை சந்தித்த சகாயமே அரை சாட்சியின் வாழ்வு மலரும் மண்ணுலகு நிறைவு காணும் அரை சாட்சியின் வாழ்வு மலரும் மண்ணுலகு நிறைவு காணும் நேர்மறை செந்தனை நமது பேச்சு முயற்சி ஒன்றே உயிரின் மூச்சு உடங்கிய கிடந்தால் சிறை வாழ்க்கை எழுந்து நடந்தால் விடுதலையே உடங்கிய கிடந்தால் சிறை வாழ்க்கை எழுந்து நடந்தால் விடுதலையே மறை சாட்சி